ஸ்ரீகுருபியூ நமகா முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை சொசிஷி விகாரி வருஷம் தட்சிணாயினம் சரதூ துலா மாசம் ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி சுக்லபக்ஷம் சதுர்த்தி வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினம் நாக சதுர்த்தி சர்பதோஷம் உடையவர்கள் கால சர்பதோஷம் உடையவர்கள் இன்றைய தினத்தில் நாக சதுர்த்தி விரதம் இருக்கிறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம் மிதுன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள்புரிகின்றார் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் கேது பகவான் சனீஸ்வர பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் பரிபூர்ண கிருப்பா கட்டாட்சம் அனைவருக்கும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகுடிகளே மேஷ ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திர அட்டம தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது குறிப்பா மாணவ செல்வங்கள் போக்குவரத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது ஆசிரியர்களிடத்துல பெற்றோர்களிடத்துல எதிர்வாதங்களை தவிர்க்கிறது நல்லது நல் வாழ்த்துக்கள் ரிஷப ராசி பக்தகுடிகளே ரிஷப ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் தோன்ற உங்களது சொல் வாக்கும் செல்வாக்கும் பலிச்சிட போகிறது இன்றைய தினத்தில் நாக சதுர்த்தி உங்களது ராசிக்கு வாக்கு வாக்குஸ்தானத்துல ராகு பகவானும் அட்டமஸ்தானத்துல கேது பகவானும் சஞ்சரிக்கிறார் எல்லா ராசி பக்தகுடிகளுமே நாக சதுர்த்தி விரதம் இருக்கிறது ராகு கேதுக்களுக்கு அர்ச்சனை பண்றது அனுகூலத்தை கொடுக்கும் குறிப்பாக ரிஷப ராசி பக்த இன்றைய தினத்துல செய்யக்கூடிய சர்ப தேவதைகள் வழிபாடு அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள்

அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உங்களை நாடி வரப்போகிறது உங்களது ராசியிலேயே ராகுபகவானும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறதுனாலே இன்றைய தினத்தில் மிதுன ராசி பக்தகொடிகள் நாக சதுர்த்தி விரதம் இருக்கிறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நல் வாட்டுக்கள் கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது முயற்சி ஸ்தானத்தில் அங்காரக பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது முயற்சியானது வெற்றி நடை போடக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்களே உணர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது நல்வாட்டுக்கள் சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் அனுகூலமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போதோ பாக்யாதிபதி தனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது பூமிகள் வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ பொதுவாக இந்த சர்ப தோஷங்கள் சர்ப யோகங்கள் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை ஜோதிட ரீதியா நாம் சிந்திக்கும் போதோ உங்களது ராசிக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்துல பகவான் சஞ்சரிக்கிறது ஒரு சர்ப யோகத்தை உங்களுக்கு வழங்க போறது பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்களையும் யோகங்களையும் வழங்கும் போது இன்றைய தினத்துல செய்யக்கூடிய நாக சதுர்த்தி வழிபாடு கூடுதல் யோகத்தை சிம்ம ராசி பக்தகொடிகளுக்கு பெற்று ஆனந்தம் அடையக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமா அமைஞ்சிருக்கு நல் கனிவான உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசி பக்த கொடிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போறதோ இன்றைய தினத்தில் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இந்த நாள்ல கன்னியார் ராசி பக்த வேகத்தை தவிர்த்து விவேகத்தை வளர்த்துக்குங்கோ எந்த காரியத்துக்கும் அவசரப்பட வேண்டாம் பொறுமை நிதானத்தோட செயல்படுங்கோ இன்றைய தினம் உங்களது முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே துலா ராசி பக்த கொடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது உங்களது ராசிக்கு தசம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் தனஸ்தானத்திலே உங்களது ராசி நாதனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமான தினமா அமையப்போறதோ பொருளாதார உயர்வுகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது உங்களது சிந்தனை ஆற்றல் பளிச்சிட போறது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் வெற்றியை கொடுக்க போறது நல் வாழ்த்துக்கள் விவேகம் மிக்க விருச்சிக ராசின் பக்த விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசியிலேயே சுக்கர பகவான் சந்திர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் சுக்கர பகவான் உடைய ஏழாவது பார்வை உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானமாகிய ஏழாவது இடத்துல விடும்பொழுது கணவன் மனைவி அன்பு பெருகப்போறது உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறதோ வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நாடி வரப்போறதோ விருச்சிக ராசி பக்தகொடிகள் கொடைகள் எதிர்கால திட்டங்கள் வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய சிந்தனை உடைய பக்தகொடிகள் இந்த தினத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்த கொடிகளே தனுர் ராசி பக்த குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ அரசு துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய பக்த இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அரசு துறை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணின் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல முயற்சிகளில் முயற்சி பண்றேன் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன தடைகளை தாண்ட வேண்டியிருக்கு பல முறை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கோம் பல முறை முயற்சி பண்ணுறோம் ஒரு மார்க்கில் நமக்கு மிஸ் ஆகிறதே அப்படின்னு பல இளைஞர்கள் கவலைப்படுறத பார்த்துருக்கோம் அந்த இளைஞர்கள் இன்றைய தினத்தில் உங்களது முயற்சியை முடுக்கி விடுங்கோ உங்களது ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனோட லாபஸ்தானத்துல சேர்ந்து சஞ்சரிக்கிறது அருமையான கிரக அமைப்பு அரசு சம்பந்தப்பட்ட வெற்றிகளை வேண்டிய பக்தகொடிகள் அரசு உத்தியோகத்தை பெற வேண்டிய பக்தகொடிகள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மூலமா பல லட்சம் ரூபாய் பொருளாதாரம் வரணும் அப்படிங்கக்கூடிய பக்த கொடிகள் இன்றைய தினத்தில எடுக்கக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வெற்றிகள் நாடி ஓடி வரக்கூடிய வெற்றி தினமா தனுர் ராசிக்காரர்களுக்கு அமைய போறதோ நல் மகத்தானே மகர ராசி பக்த கொடிகளே மகர ராசிக்காரர்களுக்கு ஆள் மனதில் ஒரு சிந்தனை சிதறல் விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் நமக்கு அனுகூலத்தை கொடுப்பாரா அப்படின்னு கவலைப்பட்டு உங்களுக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்கள் அவ்வப்பொழுது பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கிறத அனுபவ ரீதியா நாம் சிந்திக்க முடியும் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபஸ்தானத்துல தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சேர்ந்து சஞ்சரிக்கிறது மகர ராசி பக்தகடிகளுக்கு அருமையான அனுகூலங்கள் லாபங்கள் வரக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது மகர ராசி பக்தகடிகள் இந்த தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ நல் வாழ்த்துக்கள் குணமிக்க கும்ப ராசி பக்த கும்ப ராசி பக்த இன்றைய தினம் உங்களது தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறதோ சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறதோ பணியாற்றக்கூடிய இடங்கள்ல கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது அந்த வெற்றிகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது நல்வாட்டுக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்யமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசிக்கு பாக்யஸ்தானத்துல மாற்று காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்கிறது பல பாக்கியங்கள் நாடி ஓடி வரப்போறதோ மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ திடீர் தன்னம்பிக்கை ஆற்றல் ஏற்பட போறதோ சில சமயங்கள்ல சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறத செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் வர்ணிக்கிறது ஆனால் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஜனன கால ஜாதகத்திலேயோ கோச்சார ரீதியாகவோ பிரவேசிக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்கிறதையும் அபரிமிதமான சாதனைகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதையும் அனுபவ ரீதியாகவும் நாம் சிந்திக்க முடிகிறது நல் வாழ்த்துக்கள் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பலவிதமான சூக்ஷ்மங்களை நாம் சிந்தனை பண்றோம் ஜனன கால ஒன்று ஏழு இரண்டு எட்டு போன்ற ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவைகளை சர்வதோஷம் அப்படின்னு சிந்தனை பண்றோம் ராகு கேதுக்களுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கும் பொழுது அதை கால சர்ப தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கோச்சார ரீதியாகவோ ஜனன கால ஜாதக ரீதியாகவோ அனுகூலமான ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கிறத சர்ப யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சர்ப தோஷங்கள் விலகுவதற்கும் யோகங்கள் பெருகுவதற்கும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் காணப்படுறது அதில் ரொம்ப பிரதானமான ஒரு வழிபாடு நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு இந்த நாக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாட்டில் சர்ப தோஷங்கள் விலகி சர்வ யோகங்கள் பெருக வேண்டிய பக்த கொடிகள் நாகரையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்கும் சில இடங்களில் அரச மரத்தடியில் நடுவில் விநாயகப் பெருமானை வைத்து அதனுடைய ரெண்டு பக்கமும் நாகர் பிரதிஷ்ட பண்ணியிருப்பா அந்த நாகரையும் விநாயகப் பெருமானையும் வழிபடுறது அனுகூலத்தை கொடுக்கும் அந்த நாகரையும் மகாகணபதியும் பிரதக்ஷணம் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும் அபய ராகு அனுக்கிரகேதுவை வழிபடுறது அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் சர்ப தோஷங்கள் விலகி சர்ப யோகங்கள் பெருக குரு பகவானுடைய திருவடியை பிரார்த்திக்கிறோம் நல் வாட்டுக்கள் അനുഗ്രഹപത ശ്രീ അനുഗ്രഹപദ സ്വാമികളുടെ പരിപൂർണ കൃപാകടാക്ഷം അനവർക്കും സിദ്ധിക്കട്ടും ഭവന്തോ